வணக்க மக்களே, இன்றைய ஆரோக்கிய பதிவில் ரத்தத்தை நம் உடலில் அதிகரிக்க நாம் என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைய காலத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மள பல பேருக்கும் வருது. உடலில் ரத்தம் குறைவாக இருப்பதற்கு காரணமே இரும்புச்சத்து குறைபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. உடலில் ரத்தம் குறைந்தால் மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருப்பதை தான் நாம் ரத்த சோகை, அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம் உடலில் ரத்தத்தை அதிகரிக்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட வேணும் அப்படின்றத பத்தி வாங்க தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ரத்தம் எவ்வளவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்மளுடைய உடல்ல இருக்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஆண்களுக்கு 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். பெண்களுக்கு 12 முதல் 15.5 கிராம் வரைக்கும் ரத்தம் வந்து இருக்க வேண்டும். ஸோ ரத்தத்தை அதிகரிக்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் வாங்க பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்க விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது அவசியமானது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் விட்டமின் சி நிறைந்த இருக்கக்கூடிய உணவுகளான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி, பெரி பழங்கள், திராட்சை பழங்கள் போன்றவற்றை நீங்கள் சாப்பிடணும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க சாப்பிடணும். உடலில் இரும்பு சத்து குறைவதாலும் ரத்தம் குறைகிறது. அதனால் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், அசைவ உணவுகள் போன்றவற்றை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளணும். இதனால் உங்களுடைய ரத்தம் வந்து உங்களுக்கு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஃபோலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தான் ஃபோலிக் அமிலம்னு சொல்லுவோம். ஸோ இது உடலில் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்க தேவைப்படுகிறது. இந்த ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் ஹீமோக்ளோபினுடைய அளவு நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் குறையும். அதனால் நீங்கள் ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஃபோலிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள், வேர்க்கடலை, வாழைப்பழம், ஃப்ரக்கோலி, ஈரல் போன்றவற்றெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் உங்களுடைய உடலில் அதிகரிக்கும். மாதுளம் பழங்களை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். மாதுளையில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து மற்றும் புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இது ஹீமோக்ளோபினை அதிகரிக்க சிறந்த உணவுகளில் ஒன்று. அதனால் தினமும் நீங்கள் ஒரு மாதுளம் பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். மாதுளம் பழம் ஜூஸ் கூட நீங்கள் குடிக்கலாம். பேரிச்சம்பழங்களை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை ரத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரித்து இரும்பு சத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்கும் போது ஹீமோக்ளோபினுடைய அளவு ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. சர்க்கரை நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் இந்த பேரிச்சம்பழங்கள் சாப்பிட்றது தவிர்ப்பது நல்லது. பீட்ரூட்டை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்றவன் நிறைந்திருக்கு. அதனால் தினமும் நீங்கள் பீட்ரூட்டை கூட சாப்பிடலாம். முடிஞ்சால் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பருப்பு வகைகளை ரத்தம் அதிகரிக்க நீங்கள் எடுத்துக்கலாம். பருப்பு, வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் ஹீமோக்ளோபின் அளவை உங்களுக்கு ரத்தத்தில் அதிகரிக்க உதவிகரமாக இருக்கும். இந்த பருப்பு வகைகளில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். இதனால் ஹீமோக்ளோபினுடைய உங்களுடைய உடலுக்கு கிடைச்சி உங்களுக்கு அனிமியா போன்ற ரத்த சோகை நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் நீங்கள் முன்னாடி தடுத்துக்கலாம். அந்த நோய்கள் இருந்தாலும் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது அதை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த உணவுகளை சாப்பிடுங்க, உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.